திருப்பூர் மாவட்டம் வேட்டுவபாளையத்தில் பாலம் அமைக்கும் விவகாரத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தமிழர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், இப்போ தொழிலாளர்கள் தாக்கப்பட்டார்களா? விவரங்கள் என்ன, என்ன காரணம்? காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்டம் மங்களம் அடுத்து இருக்கக்கூடிய வேட்டுவபாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் சுடுகாட்டு பகுதியில் அருகில் உள்ள கழிவு நீர்கள் அதிக அளவில் வந்து தேங்கி நிற்பதாகவும், இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடல்களை சடலங்களை புதைப்பதில் பிரச்சனை ஏற்படுவதாகவும், தொடர்ந்து சுடுகாட்டிலிருந்து ஊற்று பெருக்கெடுக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கு வடிகால் அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களால் தொடர்ந்து கோரிக்கையானது நிலவி வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீரை வெளியேற்றும் விதமாக சாலையை கடந்து ஒரு சிறு பாலம் அமைத்து அதன் மூலமாக வடிகால் ஏற்படுத்துவதற்கான பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளின் பொழுது அருகில் இருக்கக்கூடிய தனியார் நூற்பாலை ஒன்றின் வழித்தடம் பாதிக்கப்படுவதாகவும், இதன் காரணமாக அந்த பாலத்தை மாற்றி அமைத்து குறுகலாக அமைக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது வேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வந்த அந்த பகுதியினைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் மூர்த்தி அவர்கள் இன்று அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் தொடர்ந்து வாக்குவாதம் செய்ததாகவும், தொடர்ந்து தனியார் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய வடமாநில தொழிலாளர்களை வைத்து அங்கிருக்கக்கூடிய தமிழர்களை தாக்கியதாகவும் பொதுமக்களை தாக்கியதாகவும் குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை அங்கு, அதாவது பஞ்சாயத்து தலைவருடைய ஆட்கள் தாக்குவதும், அதன் பின்னராக உருட்டுக்கட்டைகள் மற்றும் ஆயுதங்களுடன் அந்த பகுதிக்கு வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் தமிழர்களை தாக்க முற்படுவதாகவும் இந்த வீடியோவானது தற்பொழுது பரவி வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காயத்ரி. நன்றி பாலாஜி பாஸ்கர். என்ன